हेलो फ्रेंड्स वेलकम टू बेबी लक्षा यूट्यूब चैनल टुडे और सूपरान रेसिपी पाकपो कल्याण वीट स्टाइल कल्याण वीट सांबार नम चैनल फर्स्ट टाइम पाकदा मरकाम सब्सक्राइब पन्नुंगे पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पन्नुंगे वांग नाम सूपरा टेस्टा वीडे मणक्कुर मादिरी और सांबार अंद वीडियो कंडिप्पा मिस पन्नाम पारुंगे स्किप पन्नादिंगे वांग वीडियोक्कुल्ल पोलाम टुडे और सूपरान सांबार दा पाकपो परुप्पु एडुत्तुकोंगे 100 ग्राम परुप्पु एडुत्तिरुक्केन நாம இப்போ தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதோட 1 ஸ்பூன் மட்டும் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க சாம்பார் டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா அலசி ரெண்டு தண்ணி விட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை அடுப்புல எடுத்து வச்சிரலாம் நல்ல கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணா சீக்கிரமே வெந்துரும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வச்சா நான் சாம்பார் செய்ய போறேன் ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் 5 பீன்ஸ் ஒரே ஒரு குட்டி கேரட் 5 சின்ன கத்தரிக்கா அப்புறம் ரெண்டு அவரக்கா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மிளகாய் ஒரு மஞ்சள் பூசணி குட்டி பீஸ் எடுத்துக்கேன் டேஸ்டா இருக்கும் மஞ்சள் பூசணி போட்டா அதனால தான் இப்போ கயிறு இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கொதி வந்திருச்சு இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் போட போறோம் ना कट पड़ी वचरें एल वजबिस्सम कुटी कुटिया कट पड़ी वचर तक कतरीका उलकू पूसणिका अब बीनस एल कट पड़ी वचरें इतना इड़प्ल सेक सांबार वह रोम टेस्टा कायकरी नम्बर फर्स्टे परपोड़ सेत ना अवचिटी अद्कु ताली वेपो अंत सांबार को टेस्ट डिफ्रंटा கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ நாம குக்கரை மூடி வச்சிரலாம் உருளைக்கிழங்கு வந்து எதுக்காக பெரிய சைஸா கட் பண்ணிருக்கேன்னா என்னோட பேபிக்கு நான் கொடுப்பேன் அதனால தான் பெருசா கட் பண்ணிருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி வச்சிரலாம் பருப்பு காய்கறி எல்லாம் வேகறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துறலாம் பருப்பு ஆல்ரெடி கொதி வந்துச்சு அதனால நாம இப்போ மூடி போட்டு உசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு கரஞ்சிரும் இப்போ நாம மூடி போட்டு மூடி வச்சிரலாம் டேஸ்டான சாம்பார் மூடி வச்சிருங்க ஒரு 4 உசில் மட்டும் வச்சு எடுங்க போதும் 4 உசில் வச்சு எடுத்தா போதும் இப்போ ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க 4 உசில் வரது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குக்கர் மூடிய ஓபன் பண்ண போறோம் ओपन பண்ணியாச்சு எல்லா காயுமே நல்லா வெந்திருச்சு உடையாம நல்லா வெந்திருக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருச்சு பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம் மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு அச்சாச்சி இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிச்சு நம்ம தாளிக்க மட்டும் தான் செய்யணும் தாளிச்சி சாம்பார் பொடி போட போறோம் இன்னும் நல்லா சூடாயிச்சு இதோட நாம இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட போறோம் கடுகு நல்லா புரிஞ்சதும் அதோட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்கிறதுனால சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதோட வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பல்லாரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி சாம்பார் டிஃபரண்டா வச்சு சாப்பிட்டீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கிச்சு இத நாம இப்போ சாம்பார் அவிச்சு வச்சிருக்கேன் அந்த சாம்பார் ஊத்த போறோம் இப்போ இந்த அவிச்சு வச்சிருக்கேன் பருப்பையும் காய்கறியையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நாம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் வீட்ல அரைச்சு வச்சிருக்கேன் வீட்டு சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதோட சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் காயப்பொடி ஒரு சிட்டி அளவு சேர்த்துக்கோங்க காயப்பொடி எவ்வளவு சேர்த்தாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா
கிளறி விட்டுக்கோங்க. இதோட நாம இப்போ மஞ்சள் பொடி சேர்க்க போறோம். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் டேஸ்டா இருக்கும். வீடே மணக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சாம்பார் நல்லா கொதி வரட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். அப்பளே காய் வேகிறதுக்காக தான் உப்பு போட்டோம். இப்போ உப்பு பத்தலனா பார்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அடுப்பை சீக்கிரமா ஆஃப் பண்ணிரலாம். நல்லா கொதி வந்ததும் எடுத்து வச்சிருக்க மல்லி கொலையை அதோட சேர்த்துக்கோங்க. சாம்பார் அவ்வளோ டேஸ்டா. மசாலா பொடி எல்லாம் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலா எல்லாம் நல்லா மணமா இருக்கும். அதனால 5 நிமிஷத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சாம்பார். இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நாம சுவையான சாம்பாரை சர்வ் பண்ணிரலாம். டேஸ்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு சாம்பார். உருளைக்கிழங்கு எல்லாமே காய் எல்லாமே வெந்துடும். குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நாம சர்வ் பண்ணிரலாம் ஒரு பவுல்ல. நல்லாப்புல லைட்டா மல்லியெல்லாம் போட்டுக்கோங்க. சூப்பரா இருக்கும் சாம்பார். டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சாம்பார் எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பேபி லக்ஷா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ மணக்க மாதிரி இந்த சாம்பாரை வச்சு கொடுங்க எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.